பொழுது அதே போன்று தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் தேவையும் வடக்கு மாவட்டங்கள் வாழ்கின்ற நிலை குறிப்பாக இன்றைய திமுக ஆட்சி தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பேற்று 2 ஆண்டு காலம் நிறையும் அதாவது முடிவடையும் தருவாயில் ஏறக்குறைய 26 தொழில் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஆனால் அனைத்து ஒப்பந்தங்களுமே குறிப்பாக காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களிலேயே அனைத்து ஒப்பந்தங்களும் போடப்பட்டிருக்கின்றன. அனைத்து தொழிற்சாலைகளும் துவங்கப்பட்டிருக்கிறது. ஒரு தொழிற்சாலை கூட திருச்சிக்கு தெற்கே எந்த மாவட்டத்திலும் துவங்கப்படவில்லை. ஏற்கனவே விவசாய ரீதியாக, கல்வி ரீதியாக, தொழில் ரீதியாக, போக்குவரத்து ரீதியாக தென் மாவட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த ஆட்சியிலும் புறக்கணிக்கப்படுகிறது. எனவேதான் முதற்கட்டமாக மத்திய மாநில அரசுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் இன்று மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய 3 மையங்களில் வந்து புதிய தமிழகத்தின் சார்பாக தென் தமிழகத்தில் தொழிற்சாலைகள் துவங்கப்பட வேண்டும். அதே போல குறிப்பாக வந்து தென் தமிழகத்தில் போக்குவரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் ரயில் பாதை துவங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் புதிய தமிழகத்தின் சார்பாக நடைபெறுகிறது. நேற்று கூட தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து 3000 கோடி ரூபாய்கள் வந்து ஒரு கப்பல் கட்டும் தொழிற்சாலை, அதாவது துறைமுகம் துவங்குவதற்கு வந்து ஒப்பந்தம், தனியார் துறை இந்த தமிழகத்திலிருந்து எந்த விதமான வேலை வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய தொழில்கள் உருவாக்கப்படுவதில்லை. எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையிலும் உடனடியாக வந்து தென் தமிழகத்தில் வந்து தொழில்கள் துவங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். இதுக்கு முதல் இதுக்கு பிறகு உண்ணாவிரதம், அதுக்கு பிறகு அந்த சாலை மறியல், ரயில் மறியல் என்ற போராட்டங்களை புதிதும் வச்சுக்காக லட்சக்கணக்கான மக்கள் கட்டி நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். 4 ஏரி தொழில்நுட்பம் தான் வந்து உடனடி தொழில்னா 1999 2000 ஆண்டுகளில் வந்து தென் தமிழகத்தினுடைய தொழில் வளத்தை பெருக்குவதற்காக 4 ஏரி பொங்கல் தொடங்கப்பட்டது. ஆனால் இப்பொழுதிலும் கூட 4 ஏரி வந்து ஒரு தொழிற்சாலை கூட துவங்குவதற்கு வந்து அரசாங்க ஒப்பந்தம் போடலை. அதுக்கு பதிலாக வந்து யாரோ ஒரு ஒரு வெறும் அந்த கட்டிட கான்ட்ராக்டர்கள் மட்டும் வந்து அவர்களை வைத்து கடந்த 4 ஏரிகளுக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருக்காங்க. அங்கு கூட இன்னும் எந்த விதமான நிறுவனங்கள் அந்த தொழில் தொடங்குவதற்கு உண்டான நடவடிக்கை இல்லை. எனவே தென் தமிழகத்தில் ஏற்கனவே தொழில்வளத்தை பெருக்குவதற்காக துவக்கப்பட்ட 4 ஏரி பூங்கா இதில் உடனடியாக தொழில்வளம் கொண்டு வர பெருக்கப்பட வேண்டும். மற்றும் பரவலாக வந்து இனிமேல் எந்த ஒப்பந்தம் போட்டாலும் அந்த ஒரு அந்த ஒப்பந்தங்கள் தென் மாவட்டத்தில் தான் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதுவே ரயில்வே துறையிலே வந்து தென் தமிழகம் பிரதிநிதி இருவழி இருப்பு பாதை உடனடியாக கொண்டு வரப்படணும். புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம்.
மற்றும் தனியார் நிறுவனங்களோடு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு தொழிற்சாலை கூட காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை தவிர பிற மாவட்டங்களில் தொடங்கப்படவில்லை. போடக்கூடிய அனைத்து ஒப்பந்தங்களுமே வடக்கு மாவட்டங்களை மையமாக வைத்திருக்கிறது. தெற்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் இல்லை. எனவே அதை கண்டிக்கக்கூடிய வகையிலும் தென் மாவட்டங்களில் தொழிற்சாலைகள் துவங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியும் புதிய தமிழக கட்சியின் சார்பாக முதற்கட்டமாக இன்று மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அடுத்த கட்டமாக ஜூன் மாதத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும். தொழில் மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள் போக்குவரத்து ரீதியாகவும் பின்தங்கி இருக்கிறது. இங்கே அது விழுப்புரத்திற்கு தெற்கே இருவழி இருப்பு பாதை போடப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கையாகும். போக்குவரத்து வளர்ந்தால்தான் தொழில்கள் வளர முடியும், தென் மாவட்டங்கள் வளர முடியும். எனவே தொழிற்சாலைகள் துவங்கப்பட வேண்டும், இருவழி இருப்பு பாதை துவங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜூன் மாதத்தினுடைய முதல் வாரம் இரண்டாவது வாரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு ரயில் மறியல் சாலை மறியல் போராட்டம் நடைபெறும். அது எந்த எதிர்த்தேதி என்பது பின்னல் அறிவிக்கப்படும். ஏற்கனவே இந்த ஆட்சியக்கூடிய திராவிட ஆட்சிகள் வடக்கே வாழ்கிறது, தெற்கே செய்கிறது கோஷத்தை முன்வைத்து ஆட்சிக்கு வந்தார்கள்.